பாய்ஸ், இன்னைக்கு திருச்சியில் கிளைமேட் ரொம்பவே மூடியாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு மில்க் ஷேக் குடித்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த டைம் பார்த்து ட்ரங்கன் மங்கியோட செகண்ட் அவுட்லெட்லேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க. ட்ரங்கன் மங்கி ரீச் ஆயாச்சு. ஸோ ட்ரங்கன் மங்கியோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது என்னன்னா, இது ஒரு ஃபாரின் ஃப்ரான்ச்சைஸ்லாம் கிடையாதுங்க. இந்த டாமினோ, ஸ்டார்பக்ஸ்லாம் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது. பட் இது ஒரு இந்தியன் கம்பெனி, அதாவது இந்தியன் ஆரிஜின். 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூரத் ரெட்டின்றவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ 2016 to 2020 50+ அவுட்லெட்ஸை இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் 2 அவுட்லெட் இப்போ திருச்சிக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த 2வது அவுட்லெட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வ்ளாக் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க. சென்னையில ரூம்ல இருந்தப்போ அதிகமாவே தெரியுது. சாக்லேட்டோட எசன்ஸே இல்லாதனால அந்த நச்சோட செமையா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆர்டர் பண்ணணும்னா தான் இந்த ஆல்ஸ்டாரு. இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ரேசன் நட்டு, ப்ரௌனி, நியூட்ரெல்லா, இது எல்லாமே எல்லாத்தோட காம்பினேஷன் இது. ஸோ சாக்லேட் ட்ரிங்க் குடிச்சே பல மாதம் ஆச்சு. ஸோ குடிச்சுப்போம். அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணுது.
சூப்பராக இருக்குங்க. ஹேசல்நட் வந்து டைரி மில்க்லேயே அந்த ஃப்ளேவர் அதிகமாக வாங்கி சாப்பிடுவேன், செமையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெட் சன் ஃப்ளவர் இப்போ ஸ்மூத்தி பவுல் ஆர்டர் பண்ணிடுவோம். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஜூசியாகவும் இருக்கு. சாக்கோ பவுடர் வந்து அதிகமாக இருக்குன்றது நல்லா தெரியுது, அண்ட் ட்ரை கேப்ஸும் அந்த சாக்கோ பவுடரும் சேர்ந்து சம்மா எசன்ஸ் கொடுக்குது. ஸோ நம்ம ஸ்ரீராம் குரு தான் நம்மளை இந்த ட்ரங்கன் மங்கி அவுட்லெட்டுக்கு இன்வைட் பண்ணார். ஸோ அவருக்கு எப்படி இந்த ட்ரங்கன் மங்கியை திருச்சிக்கு கொண்டு வரணுன்ற தாட் வந்துச்சுன்ற அவர்கிட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்கள் குரு. நான் அடிக்கடி சென்னை போவேன். சரி, அங்கே ஐஃபை லைஃப் எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்மூத்திஸ் அந்த இதில் எனக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி, அந்த இது எப்படி எதுக்கு திருச்சிக்கு வரக்கூடாது? ஸோ அப்படி வந்த ஸ்பாட். ஸோ ஸ்மூத்திஸ் உங்களுக்கு பிடிச்சப்ப திருச்சியில் அது இல்லை, திருச்சியில் ஏன் அது மட்டும் வரக்கூடாது அப்படி வந்த ஸ்பாக் தான் ட்ரங்கன் மங்கி. சரி, ஏன் வைக்கலாம் அப்படின்னு வந்ததுதான். சூப்பர்ப்ரோ. ஆமாம், எங்களுக்குமே அது அங்கே நாங்கள் சும்மா ஆர்டர் போட்டு குடிச்சது தான். ஸோ இப்படி வந்து அவுட்லெட்டில் உட்காந்து சாப்பிட்ணுன்றது ரொம்ப மூலியமாக தான் நடக்கணும்னு இருந்துச்சு. ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் முடிஞ்சோடனே கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி கஸ்டமர்ஸ்லாம் நிறையா வராங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லாமல் நிறைய பேர் வராங்க? அதெல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது மோஸ்ட்லி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தானே, ஒரு பிராண்டு 200+ பிராண்ட் இருக்குது, ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. எல்லாம் தெரிஞ்சனால கொஞ்சம் நல்லா சேல்ஸ் நல்லா தான் இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ.